இந்த இடத்துல நின்று இப்படி ஒரு ரேங்க் ஹோல்டரா அதுவும் கோல்டு மெடலிஸ்டா நீங்க நம்மளுடைய ஆளுநர் கையால அந்த சர்டிபிகேட்டை ரிசீவ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆம் ஆக்சுவலி இந்த கோர்ஸை எடுக்கும்போது கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. நான் ஒரு கோல்டு மெடலிஸ்டா வருவேன் அப்படின்றது நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. பட் பை த கைடன்ஸ் ஃப்ரம் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ், இங்க இருக்க ஓஎம்சர் சிஓசர் அவங்க கொடுத்த அந்த சப்போர்ட் எனக்கு பின்னாடி இருந்து என்னை ரொம்பவே வந்து மோட்டிவ் பண்ணி நீ இது படிக்கலாம், இது பண்ணலாம், நீ கொஞ்சம் இன்னும் ஃபார்வர்டா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நிக்க வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அசெட் காலேஜுக்கு நான் ஒரு தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டை கொடுத்தது ஃப்ரம் திஸ் காலேஜ் ஒன்லி. நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல ஒரு கவர்னர் கையிலேருந்து இந்த ஒரு அவார்டை ரிசீவ் பண்ணுவோம். பிகாஸ் இது ஒரு வரலாறு பேசும் மேம் நிஜமாவே. என்னோட ஜென்ரேஷன் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ப்ரௌட் மொமெண்ட்டு தான். ஸோ பை த கைடன்ஸ் ஃப்ரம் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இவங்க கிட்டே இருந்து வந்தது எல்லாமே தான் எனக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் கொடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் என்னுடைய வரலாறு பேச போதே வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு விமனுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்துக்கு தலைமுறை மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது அப்படின்னா ஒரு விமன் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு வீட்டினுடைய விமன் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க மேகவதி. நம்ம மேகவதி வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு நம்ம சேஃப்டி கோர்ஸ் படிச்சவங்க, ஏன் அவங்களுக்கு வந்து பிஏ சேஃப்டி சாரி எம்பிஏ சேஃப்டி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சுன்னு கேட்போம். ஆக்சுவலா நான் என்னோட யூஜி வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் முடிச்சுட்டு ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் பிஏ இங்கிலீஷ் முடிக்கும் போதே என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னாங்க சேஃப்டியில நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் டேடி வந்து அடிக்கடி நியூஸ் அவர் எப்பவுமே நியூஸ் பார்த்துட்டே இருப்பார். ஸோ நியூஸ்லயுமே அதிகமாக சேஃப்டி பத்தி பார்ப்பாங்க. நம்ம காலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு இதை பத்தி எல்லாரும் நாலு பேர்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க ஒரு சேஃப்டி எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும், சேலரி பேக்கேஜ் நல்லா இருக்கும், நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரு தனி மதிப்பே இருக்கு சேஃப்டிக்கு. சேஃப்டி ஆஃபீஸரால் மட்டும்தான் ஒரு கம்பெனியை ப்ராப்பரா ரன் பண்ண முடியுன்ற அளவுக்கு எனக்கு நிறைய விஷயம் வந்து அப்போ கைட் பண்ணாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு ஃபீமேலா இருக்கிறனால தப்பு கிடையாது, சேஃப்டி படிக்கலாமே. ஒரு சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ் எவ்வளோ பேர் ஃபீமேலாம் இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் இருக்காங்க. ஸோ ஆஸ் எ ஃபீமேலாக ஒரு சேஃப்டி படிச்சுட்டு நம்ம ஏன் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ இது என்னோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சூஸ் பண்ணி. சிங்கிள் பெண்ணே பாட்டு போட வேண்டிய மொமெண்ட் இது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் உமன் இந்த சேஃப்டி லைனுக்கு வரவங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஸோ ஆக்சுவலாக விமன் அப்படின்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா ஹெசிடேட் ஃபீல் இருக்கவே கூடாது, சுத்தமாகவே இருக்கக்கூடாது, ஷைனஸ் இருக்கக்கூடாது, பி போல்டு. எல்லாமே என்னென்ன பேச நினைக்கிறீங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃப்ரீ யோர் செல்ஃப் ஃபஸ்ட்டு போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அதுக்குள்ள கைடன்ஸ் என்னன்னு வாங்கிட்டு போயிட்டு படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அந்த ஷைனஸ் எப்பயுமே இருக்கக்கூடாது ஃபீமேல் பொறுத்த வரைக்கும். உங்க வீட்டுல இந்த அவார்டை பார்த்துட்டு எப்படி சர்டிபிகேட் ரிசீவ் பண்ண மொமெண்ட வீட்டுல எப்படி என்ஜாய் பண்ணாங்க? அப்பா எப்படி என்ஜாய் பண்ணாங்க? எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் மேம், அது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. எங்க டாடி மம்மின்னு கிடையாது, நான் எங்க ஊர்லயும் சரி ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ எம் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் திஸ் அவார்ட் ஃப்ரம் த கவர்னர் என்னோட ஃபேமிலியில. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் கிரெடிட் கோஸ் டு அசெட் காலேஜ் அதான் சொல்லுவேன். கண்டிப்பா உறுதியா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு அன்மெமரபிள் டே கொடுத்துட்டீங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸோட போயிரு பேரண்ட்ஸோட போனேன், இங்க கூட மம்மி தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. சோ எல்லாருக்குமே ஒரு ப்ரௌட் மொமெண்டா தான் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல இந்த அசெட் கேம்பஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம்? இல்லை ஆக்சுவலி எனக்கு இது என்னோட ஃப்யூச்சருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது இந்த அசெட் தான். பிகாஸ் யாருக்குமே நாங்கள் எங்களுக்குள்ளே நிறைய போட்டி இருக்கும், இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணுன்ற போட்டி இருக்கும். பட் இந்த அளவுக்கு கவர்னர் கையில் வாங்கணுன்ற போட்டி எங்களுக்கு எங்களுக்குள்ளே இதை கொண்டு வந்தது ஸ்டாஃப்ஸ் தான், ஸ்டாஃப்ஸ் ப்ளஸ் ஓஎம்சிஓ இவங்க எல்லோரும் தான். ஸோ இவங்களுடைய வார்த்தைகள், இவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், இது எங்களை மாதிரி இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அடிக்கடி நம்ம காலேஜில் வந்து நிறைய செமினார்ஸ் நடக்கும், இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நிறைய நியூ லேர்னிங்ஸ் வந்து எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அசர்ட் இன்னும் வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இதே மாதிரி இதை விட இன்னும் அதிகமாகவே நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து கவர்னர் கையில் அதே மாதிரி ரிசீவ் பண்ணலாம்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பர். ஏன்னா நம்ம சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜில் அதிகமாக ஆண் பிள்ளைகள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, மிக குறைந்த அளவு தான் பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் அசெட் காலேஜ் அசெட் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்கு 100% கொடுக்கலாம். பிகாஸ் இங்கே எல்லா ஃபீமேலுமே சோ செக்யூர்,
ஸோ அது ஸ்டாஃப் மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட படிக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நம்மளை ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ஃபீல்டில் தான் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க. நமக்கு படிக்கிறதுல நிறைய சப்போர்ட், நம்மளை பார்த்துக்கிறதுல நம்ம நிறைய சப்போர்ட். ஸோ சேஃப்டி, காலேஜில் சேஃப்டி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ 100% சேஃப்டி ஃபார் ஆல் த விமன் அண்ட் மென், எல்லாருக்குமே நல்ல ஒரு சேஃப்டி இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் விமன். மீன்ஸ் ஸ்டாஃபாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. So, super, super. Thank you so much for the wonderful and blissful moment. உங்களுடைய ஃபியூச்சர் நல்ல ஒரு ஹாப்பினஸ் ஆன ஒரு பிரைட் ஃபியூச்சராக கிரேட் பாத்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த சொசைட்டிக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய இண்டிவிஜுவலுக்காகவும் க்ரியேட்டிவான பாத்ஸை கிரியேட் பண்ண போகிற ஃபியூச்சராக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதாங்க ஹாப்பி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அசடியன்ஸ். ரொம்ப நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இது மாதிரியான வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து எங்களை பார்த்துட்டே இருக்க, சந்திச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். பை பை.